ஓட்டுநர் உரிமம் பெற பொதுமக்களிடம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போக்குவரத்து துறையில் நடைபெறும் முறைகேடுகள் பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி போக்குவரத்து இணையாணையர்கள் இரண்டு பேர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சென்னை போக்குவரத்து இணை ஆணையர் நடராஜன் கிட்ட இருந்து 34 லட்சம் ரூபாயும், கோவை போக்குவரத்து இணை ஆணையர் உமாசக்தியிடமிருந்து 28.5 லட்சம் ரூபாயும் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இணை ஆணையர்கள்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு முன்னாடி அது லைசன்ஸ் வாங்குறதுல பெறப்பட்ட லஞ்சம்னு சொல்லப்படுது. இந்த லஞ்சம் எப்படி அதிகாரிகள்கிட்ட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரசு வாகனம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற அரசு விதிச்சிருக்கக்கூடிய கட்டணம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். அரசு விதிமுறைகளின்படி தனிநபர் ஓட்டுநர் உரிமங்கள், வணிக பயன்பாட்டிற்கான வாகனங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றிற்கும் குறிப்பிட்ட தொகை கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எல்எல்ஆர் எனப்படும் பயிற்சி உரிமம் பெறுவதற்கு 150 ரூபாயும், இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்திற்கு 800 ரூபாயும், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்திற்கு 1100 ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றன. இந்த ஓட்டுநர் உரிமங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிப்பதற்கு 200 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இவை போக வணிக பயன்பாட்டிற்கான வாகன உரிமத்திற்கு 300 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. அரசு நிர்ணயித்த தொகை இப்படி இருந்தாலும் அதைவிட கூடுதல் தொகைக்கு தான் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே இது போன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெறுதா, அது எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி எம்முடைய செய்தியாளர் காமராஜர் சொல்ல கேட்கலாம். தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வரக்கூடிய சோதனையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. ஒரே நாளில் எப்படி இவ்வளவு லஞ்ச பணம் கிடைக்கும் என்கிற கேள்வியோடு விசாரணையில் இறங்கிய போது நமக்கு பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரிய வந்தது. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்தும் அதை செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடையே மாதந்தோறும் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். அதை போன்றது ஒரு ஆலோசனை கூட்டம்தான் இந்த MMM கூட்டம் என அழைக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமற்ற இந்த கூட்டத்தின் முழுமையான விளக்கம் என்னவென்றால் மந்த்லி மாமூல் மீட்டிங் என்று கூறப்படுகிறது. இந்த மந்த்லி மாமூல் மீட்டிங்கின் போது அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் எந்த அளவிற்கு பணம் தர வேண்டும், அதை யார் மூலமாக தர வேண்டும் என்பதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுவதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த பணத்தை இடைத்தரகர்கள் மூலமாக கொண்டு சேர்க்கும் பணியில் கீழிருக்கும் அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள். இதற்காக இங்கே வரக்கூடிய பொதுமக்களிடம் ஓட்டுநர் உரிமம், பழகுனர் உரிமம், FC மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டுதல் போன்ற பல்வேறு விஷயங்களிலும் மோசமான லஞ்சமாக பெறப்பட்டு அந்த பணமானது இந்த அதிகாரிகளுக்கு மூலமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு உயரதிகாரிகளுக்கு செல்வதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடைத்தரகர்கள் யார் என்று பார்த்தால், இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய இந்த டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் போன்றவர்கள் தான் இந்த இடைத்தரகர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் யார் என்ன என்று பல்வேறு கேள்விகளை கேட்கும் அரசு நிர்வாகம் இது போன்ற இடைத்தரகர்கள் வரும்போது அவர்களுக்கு ராஜ கம்பளம் பிரித்து அவர்கள் அங்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிப்பதுதான் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற இடைத்தரகர்களை உடனடியாக இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் என்று அகற்றினால் மட்டும்தான் அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களும் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்று சேரும் என்பது பொதுமக்கள் மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. லஞ்சத்தை ஒழிப்பது என்பது வெறுமனே அது பணம் கொடுப்பவர்களிடமிருந்து மட்டுமே துவங்குவது மட்டுமல்ல, அது யாருக்கு சென்று சேருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பாலாஜி, சுப்பிரமணியன் ஆகியோருடன் கோவையிலிருந்து காமராஜ். லைசன்ஸ் எடுக்கும்போது நீங்க 8 போட்டா 400 ரூபாய், 8 கரெக்டா போடல அப்படின்னா 500 ரூபீஸ். இது கவர்மெண்ட் வச்ச கட்டணம் இல்லைங்க, ட்ரிபிள் மீட்டிங்கில் தான் இது போன்ற கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுறதா சொல்லப்படுது. இதுக்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் இந்த பணத்தை கட்டினாதான் லைசன்ஸ் வாங்க வேண்டிய நிலை வந்திருப்பதா சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள். அரசு நிர்ணயித்திருக்கும் கட்டணத்தின்படி எல்எல்ஆர் எடுப்பதற்கு 200 ரூபாய் என்றால் அதிகாரிகளின் கையில் 400 ரூபாய் வரை போய் சேர்வதாக சொல்லப்படுகிறது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு கட்டணம் 800 ரூபாய் என்றால் 400 ரூபாய் வரை கூடுதல் வசூல் வேட்டையில் அதிகாரிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள்.
இந்த ஓட்டுநர் உரிமங்களில் பெயர் திருத்தம் அல்லது பிழை திருத்தம் செய்வதற்கு அரசு கட்டணம் 200 ரூபாய்தான் என்றாலும் 600 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவை போக வர்த்தக சான்றிதழை புதுப்பிக்க 1500 ரூபாயாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று சொல்கின்றனர் வியாபாரிகள். வரி ஏய்ப்பு அல்லது பெர்மிட் இல்லாத கார் வேன்களுக்கு ஒரு முறைக்கு 300 ரூபாய் வரை அரசு அபராதம் விதிக்கிறது. ஆனாலும் இதிலும் அரசு அதிகாரிகள் 400 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. டாக்ஸி ஆட்டோ வாகனங்களுக்கு அபராத தொகையை விட கூடுதலாக 500 ரூபாயும் சரக்கு வாகனம் ஆம்னி பேருந்துகள் போன்ற வாகனங்களின் உரிமையாளர்களை குறிவைத்து லஞ்சத்தொகையை ஏற இறங்க கேட்பதாக தெரிகிறது. பதிவுகளுக்காக வரும் உள்நாட்டு தயாரிப்பு வாகனங்களுக்கு அதன் டீலருக்கு ஏற்ப லஞ்சம் பெறும் அதிகாரிகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த கார்கள் மற்றும் பைக்குகளுக்கு அதன் உரிமையாளர்களின் பொருளாதாரத்தை பார்த்து தொகையை உயர்த்தி கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்து எல்எல்ஆர் வீடுகளே வாங்கிக்கலாம், அலுவலகத்துக்கு செல்ல தேவையில்லைன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மாதிரி எந்த அலுவலகத்துலேயும் தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரி தெரியல. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் மோட்டார் வாகனங்களை சந்தித்து அவர்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா அதை நம்ம இது பண்ணாத அப்ரூவல் பண்ணால் தான் நமக்கு எல்எல்ஆர் கிடைக்கும். மற்றபடி ஒன்றுமே நமக்கு சலுகை அது கிடைக்கவே இல்லை. அது வந்து பேப்பரில் வந்த தகவலாக மட்டும்தான் இருக்கக்கூடிய, மக்களுக்கு வந்து பலன் உள்ளதாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, உரிமை மாற்றம் செய்கிறதுக்கு இப்போ வந்து டூ வீலர் இருசக்கர வாகனங்கள் அலுவலகத்துக்கு நேராக கொண்டு வர சொல்கிறாங்க. அதனால் வந்து பண விரயம் அதிகமாகுது, பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப வேலை இழப்பு ஏற்படுது. ஒரு நாள் பூரா வந்து அங்கே ஆஃபீஸில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில அலுவலகங்களில் பணம் கேட்கறது இல்லை, ஒரு சில அலுவலகங்களில் அதிகமாக பணம் கேட்குறாங்க. அதை வந்து இந்த முறைகேட்டை ஒழிக்கிறதுக்கு, வாகனம் வராமல் இருக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். மூணு, லைசன்ஸுக்கு போனால் ரொம்ப நேரம் நிற்க வச்சு எட்டு போட சொல்லி ஜனங்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. பணம் கொடுத்தாங்கன்னா உடனே போட்டு தந்துடுறாங்க, பணம் கொடுக்கலன்னா 2-3 டைம் ஜனங்களை அலைய வச்சு ரொம்ப லேட் பண்ணி ஒரு 5-6 டைம் போய் சண்டை போட்டால் தான் கொடுக்குறாங்க. இடைத்தரல் அதிகம், கொஞ்சம் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 500க்கு மேற்பட்ட இடைத்தரவுகள் சர்வசாதாரணமாக வட்டார போக்குவரத்து அதிகாரி இருக்கிறாருங்கிறதே நீங்கள் மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு வளர்ச்சிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த லஞ்சம் நமக்கு பெற வேண்டும், நம்ம வாங்கணும், நம்ம வந்து இந்த கோயம்புத்தூருக்காக வரவதற்காக 500,000 ரூபா வந்து செலவழிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லியே வந்து வசூலில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் முற்றிலும் தவறு. இதெல்லாம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தானாகவே வந்து அவங்கள கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும். எஃப்சிக்கு போனால் செலானுங்கிறது ஒரு 625 ரூபா தான் செலான். அரசாங்கம் கட்ட வேண்டிய செலான் என்பது 625 ரூபா. ஆனால் நம்ம அதுக்கு இதுக்குன்னு சொல்லி 1200 லேருந்து 1500 ரூபா வரையிலும் எஃப்சி செலானுங்கிறதே வசூல் பண்ணுறாங்க. அந்த அப்படியாவது வசூல் பண்ணிட்டு பண்ணுறாங்களேன்னா ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அலைக்கழிக்கிற வேலைங்கிறது தொடர்ந்து எல்லா ஆர்டிஓ அலுவலகங்களையும் நடந்துட்டுருக்கு. வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறதோடு லஞ்சம் வாங்குறவங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் கிடைக்கிறத அரசு உறுதி செய்யும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய நம்பிக்கையாயிருக்கு. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டாக கனெக்டடாக இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்கள். உங்கள் ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸில் பார்க்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில் இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.